மாணவமணிகளே உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம் எமது இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் எமது இன்றைய நிகழ்ச்சியில் இலக்கணம் என்பதை பற்றி அறிந்து கொள்வீர்கள் இந்நிகழ்ச்சியில் கு வேற்றுமை உருவு கொண்டுள்ள சில சொற்றொடர்களை காணலாம் இலக்கணம் வேற்றுமை உருபு கு பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள் கல்லூரி முதல்வருடைய உரைக்குப்பின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது நாள்தோறும் தேவன் பள்ளிக்குப் போகிறான் தாத்தா தோட்டத்துக்கு போகிறார் செல்வனுக்கு ஓர் அழகான வீடு உண்டு குழந்தைக்கு பால் வேண்டும் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று குகன் சொன்னான் உனக்கு வயது பதினைந்து அழகனுக்கு மீன் கறி பிடிக்காது அப்பாவுக்கு அதிரசம் மிகவும் பிடிக்கும் அவன் அடிக்கடி என் வீட்டுக்கு வருவான் செல்வனும் அப்பாவோடு காட்டுக்குச் செல்வான் கவனியுங்கள் உரை கூத்தலுக்கு உரைக்கு பள்ளி கூத்தலுக்கு பள்ளிக்கு குழந்தை கு குழந்தைக்கு நான் கூட்டல்கு எனக்கு நீ கூட்டல்கு உனக்கு அழகன் கூட்டலுக்கு அழகனுக்கு செல்வன் கூட்டலுக்கு செல்வனுக்கு அப்பா கூட்டலுக்கு அப்பாவுக்கு வீடு கூட்டல் கு வீட்டுக்கு காடு கூட்டல்கு காட்டுக்கு தோட்டம் கு தோட்டத்துக்கு பின்வரும் சொற்களோடு கு வேற்றுமை உருபு சேர்த்து எழுதுக கவனியுங்கள் பாட்டி கூட்டல் கு பாட்டி கூட்டல் கு பாட்டிக்கு அம்மா கூட்டல் கு அம்மா கூட்டல் கு அம்மாவுக்கு அப்பா கு அப்பா கூட்டல்கு அப்பாவுக்கு நான் கூட்டல்கு நான் கூட்டல்கு எனக்கு நீ கூத்து நீட்ட உ அவன் கூட்ட அவன் கூட்டல்கு அவனுக்கு அவள் கூட்டல்கு அவள் கு அவளுக்கு பாட்டி கூட்டலுக்கு பாட்டி கூட்டலுக்கு பாட்டிக்கு குழந்தை கூட்டல்கு குழந்தை கு குழந்தைக்கு நாய் நாய் கூட்டல்க்கு நாய்க்கு பூனை கூட்டல்க்கு பூனை கூட்டல்க்கு பூனைக்கு படம் படம் பூட்டல்கு படத்துக்கு பயிற்சி கோடிட்ட சொற்களோடு கூவேற்றுமை உருபு சேர்த்து எழுதுக மாணவமணிகளே குவேற்றுமை உருபு கொண்டுள்ள சில சொற்றுடர்களை பார்த்தீர்கள் இந்நிகழ்ச்சித்துடன் நிறைவு பெறுகின்றது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம்